வெல்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் பிஎல்ஐ அண்ட் ஆர்பிஎல்ஐ பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம எண்டோமெண்ட் அஷூரன்ஸ் பார்த்தோம். இந்த முறை மணி பேக் பாலிசியான ஆன்டிசிபேட்டட் எண்டோமெண்ட் அஷூரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 5 லட்சரூபா சமூக அஷூர் எடுத்திருக்கேன். பாலிசி ஹோல்டரோட ஏஜ் 130 எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கான வேல்யூவேஷனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் தேவையான நல்ல ஸ்கீம்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, இப்போ ஆன்டிசிபேட்டட் எண்டோமெண்ட் அஷூரன்ஸ் இது தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பாலிசி. இது வந்து பார்த்திங்கன்னா மணி பேக் பாலிசின்னு சொல்லுவாங்க. இது 2 டைப் ஆஃப் பாலிசி இருக்குங்க. ஒன்று 15 வருஷம், ஒன்று 20 வருஷம். முதல்ல நம்ம 15 வருஷத்துக்கு உண்டான ஸ்கீமை பற்றி பார்ப்போம். ஒரு பாலிசி ஹோல்டர் வந்து 30 வயசு இருக்கிறப்ப ஜாயின் பண்ணுறாருன்னா அவர் வந்து 15 வருஷம் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அவருக்கான ப்ரீமியம் மாதத்துக்கு 3300 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மொத்தமாக 3422 ரூபா ஜிஎஸ்டியோட கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே ஆஃப்டர் 1 இயர் பார்த்திங்கன்னா அவருக்கு 3349 ரூபா தான் அவர் கட்டுற மாதிரி இருக்கும். அவருக்கு அந்த 15 வயசு முடிவில் மொத்தமாக வந்து 860000 ரூபா அவருக்கு மொத்த பெனிஃபிட்டாக கிடைக்குங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? போனஸ் ரேட் 48%ங்க, வேறு எங்கேயுமே கிடையாது. இதனால் பார்த்திங்கன்னா அந்த 5 லட்சரூபா பாலிசிக்கு நீங்கள் கட்டுற பணம் இல்லாமல் 24000 ரூபா ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து போனஸாக கொடுக்குறாங்க. இந்த 15 வருஷத்தில் எப்படி இவ்வளோ பணம் வருது நம்ம இப்போ பார்ப்போம். மணி பேக் பாலிசியில் 15 வருஷம் ஸ்கீம் எடுத்துட்டோன்னா முதல் 6 வருஷம் நீங்கள் இந்த மாதிரி மந்த்லி ப்ரீமியம், குவார்ட்டர்லி அந்த மாதிரி ப்ரீமியம் நீங்கள் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சரூபா முதல் 6வது வருடத்தில் கொடுப்பாங்க. அடுத்து 9வது வருடத்தில் இன்னொரு 1 லட்சரூபா கொடுப்பாங்க. அடுத்து 12வது வருடத்தில் இன்னொரு 1 லட்சரூபா கொடுப்பாங்க. ஆக மொத்தம் 3 லட்சம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இந்த 5 லட்சரூபாயில் அந்த 3 லட்சரூபா பாக்கி 2 லட்சம் இருக்குங்க இல்லையா, அது ப்ளஸ் இந்த 3,60,000 சேர்த்து உங்களுக்கு 5,60,000 கொடுப்பாங்க. ஆக மொத்தம் பழைய 3 லட்சம் ப்ளஸ் இந்த 5,60,000 சேர்த்து 8,60,000 ரூபாங்க. இதுவே வந்து 50 வயதில் கிடைக்கிற மாதிரி, அதாவது 20 வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஜிஎஸ்டியோடு சேர்த்து வெறும் 2,586 ரூபா மட்டும்தாங்க கட்டுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு போனஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 480,000 ரூபாங்க. ஆக மொத்தம் 980,000 ரூபா அவங்களுக்கு மொத்த பெனிஃபிட்டாக கிடைக்கும். இது எப்படின்னா முதல் 8வது வருடம் இந்த கணக்காக இந்த பாலிசி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முதல் 8வது வருஷத்தில் அவங்களுக்கு 1 லட்சம் கிடைக்கும். 12வது வருஷத்தில் ஒரு 1 லட்சம் கிடைக்கும். 16வது வருஷத்தில் ஒரு 1 லட்சம் கிடைக்கும். திரும்பி அவங்களுடைய 20வது வருஷத்தில் பாக்கி 2 லட்சம் ப்ளஸ் 480,000, ஆக மொத்தம் அவங்களுக்கு 680,000 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். இதோட ப்ளஸ் அந்த 3,80,000 980,000 அவங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம மணி பேக் பாலிசியில் இடையில இடையில கொடுத்துருவாங்க. இப்போது இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று இருக்குங்க. இப்போது என்னென்னா ஒரு பாலிசி எடுத்த ஒரு நபர் வந்து இப்போ 15 வருஷம் ஸ்கீமோ 20 வருஷம் ஸ்கீமோ அவர் பாலிசி முடிகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த 30 வயசு உள்ள ஒரு நபர் பாலிசி எடுத்திருக்கிறாரு, அவர் 15 வருஷம் ஸ்கீமே எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 14 வருஷம் பணம் கட்டிட்டு இறந்து போயிட்டார். அப்போ என்ன ஆகும், அவருக்கு அந்த 5 லட்சரூபாயில் 3 லட்சரூபா கொடுத்துருப்பாங்க, பாக்கி 2 லட்சரூபா இருக்கும் இல்லையா. அது இல்லாமல் அவர் மொத்த சம்மஷோட 5 லட்சரூபா எடுத்திருக்கிறாரு, ப்ளஸ் அவர் அந்த கட்டிய தொகை சேர்த்து அவங்களுக்கு கிளைமா டெத்து கிளைமா அவங்களுடைய நாமினிக்கு கொடுத்துருவாங்க. இது வேறு எதுலேயுமே இல்லாத ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீமுங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லியும் கட்டலாம், ஹாஃப்லி கட்டலாம். குவார்ட்டர்லி கட்டினீங்கன்னா 10,267 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ப்ரீமியத்தில் 6% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுவே ஹாஃப்லி கட்டினாங்கன்னா 20,534 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு 1% ப்ரீமியத்தில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே அவங்க இயர்லி ஒன்ஸ் கட்டுறாங்கன்னா 41,069 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இதில் ஆஃப்டர் 1 இயர்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு 2.25 தான் ஜிஎஸ்டி. ஸோ அப்போ அவங்களுக்கு ரிபேட் 2% கிடைக்கிறப்போ ரெண்டும் ஓரளவு அட்ஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு நல்லதாகவே இருக்குங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த பாலிசி வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் போய் கட்ட முடியுமா என்ன, அப்படி கிடையாதுங்க. நீங்களே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கட்டலாம். இதுக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டிக்கலாம், யூபிஐ மூலமா நீங்கள் கட்டிக்கலாம்.
அது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் நெட் பேங்கிங், அப்புறம் வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கில் நெட் பேங்கிங், இது மூலயமாகவும் நீங்கள் கட்டிக்கலாம். இது உண்மையிலே வந்து பெஸ்ட்டான ஸ்கீம் தாங்க. எல்லோரும் இந்த ஸ்கீமில் வந்து என்ரோல்மெண்ட் ஆகி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் தகவலுக்கு நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் பக்கத்தில் உள்ள எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் போய் நீங்கள் கேட்டு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.